ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 10ஆம் வகுப்பு பொது தேர்வு ரொம்ப சீக்கிரமாகவே வரப்போகுது. ஸோ நம்ம நல்லா படித்து நிறைய மார்க் எடுக்க உங்களுக்கு யூனிட் வைஸாக 2 மார்க் கொஸ்டின், 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் இந்த எல்லா வீடியோக்களையும் யூஸ் பண்ணி நல்லா படிங்க. நீங்கள் விரும்பிய மார்க் வாங்க என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் உறவுகளும் சார்புகளும் பாடத்தில் உள்ள முக்கியமான 2 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். உறவுகளும் சார்புகளும் பாடத்தில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு 2 - 2 - 3 மற்றும் பி ஈக்குவல் டு 1 - 4 எனில் ஏ இன்று பி, ஏ இன்று ஏ மற்றும் பி இன்று ஏஐ காண்கன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஏபி அப்படிங்கிற 2 கணங்கள் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம கார்ட்டீசியன் பெருக்களை யூஸ் பண்ணி ஏ அப்படிங்கிற கணத்தை எழுதணும், பெருக்கள் பிங்கிற கணத்தை எழுதணும். ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் பியில் உள்ள ஒவ்வொரு உறுப்போட நம்ம உறவுப்படுத்தி எழுதணும், ஓகேவா? அதே மாதிரி ஏ இன்று ஏ, பி இன்று ஏயும் நம்ம எழுதிடலாம். கார்ட்டீசியன் பெருக்கள் தெரியாதவங்க முதல்ல அதை படிச்சுக்கோங்க. இதில் ஆன்சரும் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணியே படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி கமா கியூன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏ இன்று பி கண்டுபிடிக்கணும், ஏ இன்று ஏ கண்டுபிடிக்கணும் மற்றும் பி இன்று ஏ காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் 2 கணங்களுமே சமம்னு கொடுத்துருக்காங்க. ஏங்கிற கணமும் பி கமா கியூ தான், பிங்கிறதும் பி கமா கியூ தான், ஓகேவா? ஸோ இந்த ரெண்டையுமே யூஸ் பண்ணி ஏ இன்று பி கண்டுபிடிக்கணும், ஏ இன்று ஏ கண்டுபிடிக்கணும், பி இன்று ஏ கண்டுபிடிக்கணும், ஓகேவா? கீழே ஆன்சர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின். ஏ ஈக்குவல் டு எம் கமா என், பி ஈக்குவல் டு வெற்று கணம் கொடுத்துருக்காங்க. எனில் ஏ இன்று பி, ஏ இன்று ஏ, பி இன்று ஏ காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ இன்று பி ஒரு கணத்தை இன்னொரு வெற்று கணத்தால் நம்ம பெருக்கணும் அப்படின்னா நமக்கு வெற்று கணம் தான் கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஏ இன்று ஏ மட்டும்தான் நமக்கு வந்து கணத்தில் உறுப்புகள் இருக்கும், அதை நல்லா பார்த்துக்கோங்க. வெற்று கணம்னு வந்தாலே நமக்கு வர்ற ஆன்சரும் வெற்று கணமாக தான் வரும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின். ஏ ஈக்குவல் டு 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. பி ஈக்குவல் டு எக்ஸ், அந்த எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகா எண் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இப்போ இந்த கணத்தில் வந்து உறுப்புகள் எதுவுமே கொடுக்கல. ஸோ அந்த உறுப்புகளை நாம் தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு க்ளூ கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகா எண். 10ஐ விட சிறிய அப்படின்னாலே 1 - 9 வரைக்கும் தான் வரும். பகா எண் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, 1 அப்படிங்கிற நம்பராலையும் அதே நம்பராலையும் மட்டும்தான் வகுபடணும், வேற எந்த நம்பராலையும் அது வகுபடக்கூடாது. அப்படி இருக்கிற எண்கள் தான் பகா எண்கள்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன நம்பர்லாம் வரும் அப்படின்னா 2, 3, 4 வராது. 4 வந்து 2ங்கிற நம்பரால் வகுபடும். அடுத்தால 5 வரும். 6ங்கிறதும் 2ங்கிற நம்பரால் வகுபடும். அடுத்து 7, அடுத்து 8 2ஆல் வகுபடும். அடுத்து 9 3ஆல் வகுபடும், ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு அதில் பிங்கிறது என்ன வரும் அப்படின்னா, 10ஐ விட சிறிய பகா எண் அப்படிங்கிறது 2, 3, 5, 7, ஓகேவா? ஸோ பிங்கிற கணத்தில் உள்ள உறுப்புகள் நமக்கு கிடச்சிருச்சு. ஏயும் இருக்குது, பியும் இருக்குது. நம்ம ஏ இன்று பி கண்டுபிடிக்கலாம், பி இன்று ஏ கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் பியில் உள்ள எல்லா உறுப்பு கூடையும் கொண்டு கணமாக எழுதுறது தான் அந்த கார்ட்டீசியன் பெருக்கள். ஸோ ஈஸியாக ஏ இன்று பியும் பி இன்று ஏயும் கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் 5th. ஏ இன்று பி வந்து ஒரு கணம், வரிசை ஜோடி கணம் கொடுத்துருக்காங்க. அதில் ஏ என்னது பி என்னதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து எல்லா பப்ளிக் எக்ஸாம் ப்ளஸ் நம்ம ஸ்கூலில் கேட்குற, கிளாஸில் கேட்குற எல்லா கொஸ்டின்லேயுமே இது இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற அந்த ஏ இன்று பியை பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏங்கிற கணம், ரெண்டாவது இருக்கிறது பிங்கிற கணம். அப்போ இந்த வரிசை ஜோடி கணத்தில் முதல்ல இருக்கிறது எல்லாமே ஏயில் உள்ள உறுப்புகள், இரண்டாவது இருக்கிறது எல்லாமே பியில் உள்ள உறுப்புகள், ஓகேவா? அதே இது 6th கொஸ்டினில் பாருங்கள். பி இன்று ஏன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க முதல்ல இருக்கிறது பிங்கிற கணம் தான் இருக்குது. அப்போ அந்த வரிசை ஜோடி கணத்தில் உள்ள அந்த -2, 0, 3 எல்லாமே பியில் உள்ள உறுப்புகள், 3, 4 அப்படிங்கிறது ஏயில் உள்ள உறுப்புகள், ஓகேவா? இப்போ நம்ம கணத்தில் எழுதும் போது ஒரு நேரம் வந்த நம்பரை நம்ம அடுத்த நேரம் எழுதக்கூடாது. ஏற்கனவே அதில் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு தடவை மட்டும்தான் எழுதணும், ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த 2 கொஸ்டினையுமே கம்பேர் பண்ணி படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஏ இன்று பின்னு கொடுத்தாங்கன்னா முதல்ல இருக்கிறது ஏங்கிற கணம், ரெண்டாவது இருக்கிறது பிங்கிற கணம். பி இன்று ஏன்னு கொடுத்தாங்கன்னா முதல்ல இருக்கிறது பிங்கிற கணம், ரெண்டாவது இருக்கிறது ஏங்கிற கணம், ஓகேவா? ஏ என்ன, பி என்ன அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின்.
ஏ ஈக்குவல் டு 1 2 3 7 கொடுத்துருக்காங்க. பி ஈக்குவல் டு 3 0 -1 7 எனில் பின்வருவனவற்றில் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவுகள் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏ இன்று பிங்கிற வரிசை ஜோடி கணமும் கொடுத்துருக்காங்க. நமக்கு கணக்கில் கொடுக்குற இந்த R1 R2 R3 அதில் என்னெல்லாம் வரிசை ஜோடி கணம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் R1 2,1 1,7 கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்குற அந்த கணம் வந்து அங்கே மேலே நமக்கு கணக்கில் கொடுத்துருக்குற அந்த ஏ இன்று பியில் இருக்குதான்னு பார்க்கணும். எந்த கணமாவது அதில் இல்லை அப்படின்னா இது வந்து உறவு கிடையாது. அதில் இருக்கிற எல்லா 2,1 1,7 அங்கே இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம உறவுன்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கணக்கில் வந்து 2,1 இருக்குது, 1,7 இல்லை. அப்போ இது வந்து ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை. அடுத்து -1,1 அப்படிங்கிறது ஏ இன்று பிங்கிற கணத்தில் இல்லை. அப்போ அதுவும் ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லைன்னு சொல்லிடலாம். அடுத்து R3 பாருங்கள், 2,1 இருக்குது, -1 இருக்குது, 7,7 ஏ இன்று பியில் இருக்குது, 1,3 நமக்கு கணக்கில் கொடுத்துருக்குற ஏ இன்று பியில் இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம், R3 ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு ஆகும்னு சொல்லிடலாம். ஏதாவது ஒரு செட்டு இல்லை அப்படின்னாலும் அது வந்து உறவு இல்லைன்னு எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின், ஏ ஈக்குவல் டு 1 to 45 வரைக்கும் எண்கள் கொடுத்துருக்காங்க மற்றும் ஆர் என்ற உறவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் ஆரை ஏ இன்று ஏயின் உட்கணமாக எழுதுக, மேலும் ஆறுக்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்கே நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம். அப்போ இங்கே முதல்ல ஆர் அப்படிங்கிற ரிலேஷனை எப்படி எழுதலான்னு பாருங்கள். இங்கே 1 ஸ்டார்ட் ஆயிருக்கு ஏ. அப்போ 1 அப்படிங்கிறதுக்கு அதனுடைய வர்க்கம் என்னது, 1 தான். 1 பெருக்குனா 1. அப்போ முதல் உறுப்பு வந்து 1,1. அடுத்தால 2 போட்டோம் அப்படின்னா 2 பெருக்குனா 4. 3 பெருக்குனா 9. அப்போ அதுதான் அந்த கண்டிஷன் கொடுத்துருக்கிறதுக்குள்ள கணம். 1,1 2,4 3,9. அடுத்து 4 பெருக்குனா 16. அப்போ 4,16. 5 பெருக்குனா 25. 5,25. 6 பெருக்குனா 36. 6,36. அடுத்து 7 போட்டோன்னா 7 49 வரும். ஆனால் அங்கே ஏங்கிற கணத்தில் 45 வரைக்கும் தான் எண்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 6,36 வரையோடு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆறினுடைய மதிப்பகம் மற்றும் வீச்சகம். மதிப்பகம் அப்படிங்கிறது முதல்ல இருக்கிற அந்த முதல் உறுப்புகள், அதாவது முதல் ஆயத்தொலைவில் எக்ஸ் ஆயத்தொலைவில் உள்ளது. 1 2 3 4 5 6. ஓகேவா? வீச்சகம் அப்படிங்கிறது வந்து 2 ஆயத்தொலை உறுப்புகளின் கணம். அப்போ என்ன வரும், 1 4 9 16 25 36 எழுதிட வேண்டியதான். ஓகேவா? இதில் கொடுத்துருக்குற கண்டிஷனை வச்சு நம்ம ஆறுங்கிறதுனுடைய உட்கணம் எழுதுகிறோம். அதிலிருந்து மதிப்பகமும் வீச்சகமும் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின், ஆர் என்ற ஒரு உறவு X,Y கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு X+3 இருக்கணும். எக்ஸுக்கு வந்து 0 to 5 வரைக்கும் எண்கள் கொடுக்கலான்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய மதிப்பகம் என்ன, வீச்சகம் என்ன? ஃபஸ்ட்டு ஆறுங்கிற உறவை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஆர் அப்படிங்கிறது எக்ஸுக்கு நம்ம 0 போடணும். 0 போட்டோன்னா ஒய் ஈக்குவல் டு X+3. அப்போ 0+3, 0 3 கூட்டினா 3 வந்துடும். 3 கூட்டி எழுதிட வேண்டியதான். எக்ஸு 0 ஒய் 3, எக்ஸு 1 ஒய் 4. 3 கூட்டினா 4. அப்போ 1,4. அடுத்தால எக்ஸுக்கு 2 போடுங்க, 2 3 கூட்டினா 5. அடுத்து 3 போட்டால் 3 3 6. அடுத்து 4 போட்டோன்னா 4 3 7. 5 போட்டோன்னா 5 3 8. ஓகேவா? அப்போ ஆறின் மதிப்பகம்னா முதல்ல இருக்கிறது இந்த ஆர் அப்படிங்கிற உறவில் முதல் ஆயத்தொலை உறுப்புகளின் கணம். வீச்சகம்ங்கிறது 2 ஆயத்தொலை உறுப்புகளின் கணம். ஓகேவா? இதே இதில் 10th கொஸ்டின் பாருங்கள், f(x) ஈக்குவல் டு √2x²-5x+3 இரு சார்புகளின் செயற்பாக எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு சார்புனாலே f1 f2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த f1 அப்படிங்கிறது வந்து அந்த ரூட் எடுக்கிறோம், f2 அப்படிங்கிறது இந்த ரூட்டுக்கு உள்ள அந்த கோவையை எடுக்கிறோம். அப்போ நமக்கு f(x) ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதணும், ரூட் உள்ளே இருக்கிறது f2(x). ஸோ அந்த கோவைக்கு பதிலாக f2(x) போட்டுடலாம். அந்த ரூட் இருக்கிறது வந்து f1(x). அப்போ f1(x) இருக்கிற இடத்துல f2(x) இருக்குது. அப்போ இது f1 f2(x) இரண்டு சார்பு, f1 f2 இரண்டு சார்புகளின் செயற்பாக நம்ம எழுதியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 11th கொஸ்டின்,
இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் எனில் கேயின் மதிப்பு, இந்த ரெண்டுமே சமம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம முதல்ல எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் கண்டுபிடிக்கணும், அடுத்து ஜி காம்போசிட் எஃப் கண்டுபிடிக்கணும், ரெண்டும் சமம்னு எழுதணும்னா அதிலிருந்து நம்ம கேயோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? உங்களுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருமோ அது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 12th க்வெஸ்சன், இதுவும் அதே மாடல் தான். எஃப் காம்போசிட் ஜி வந்து ஜி காம்போசிட் எஃப்க்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அதிலிருந்து நமக்கு கேயோட மதிப்பு கிடச்சிரும். இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின், ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாடலில் தான் 13th கொஸ்டினும், எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப்னு கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸை நம்ம அப்ளை பண்ணி வந்தோன்னா நமக்கு கேயோட மதிப்பு கிடச்சிரும். ஓகேவா? லாஸ்ட்டில் உள்ள மூணுமே ஒரே மெத்தட் தான், ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ். ஸோ நல்லா கவனமாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்த பாடத்தோட முக்கியமான 2 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.